தமிழால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்க ட்ரெண்டிங் நியூஸை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நியூஸ் படி பார்த்தா ஐபி அட்ரஸை வச்சு ஏதோ நேம் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் கைது பண்ணி 3 to 7 இயர்ஸ் உள்ளே வைக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான காரணத்தை நான் சொல்ல விரும்பலை. ஓகே, எனிவே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோவை பார்க்குறது மூலமாக எப்படி நம்மளோட ஐபி அட்ரஸை எடுக்காங்க, எடுத்த இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக எப்படி நம்மளோட ஃபுல் டீட்டெயிலையும் ரெக்கவர் பண்ணுறாங்க, இதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ சில பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸ், இதைத்தான் நம்ம ஷார்ட்டாக ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வீடு எடுத்துக்கலாம். என்னோடய வீட்டுக்குன்னு தனியாக ஒரு அட்ரஸ் இருக்கும், என்னோடய அட்ரஸ் போல் வேறு யாருக்குமே அட்ரஸ் சேமாக இருக்காது. இந்த அட்ரஸ் வச்சு என்னோடய வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே போல் தான் நம்மளோட மொபைலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் தான் நம்ம ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்டார்டிங்கில் ஐபி அட்ரஸ் எல்லாமே 0s and 1s அப்படிங்கிற பைனரி டிஜிட்டில் இருந்தது. இந்த பைனரி டிஜிட்டை மனசனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பட் கம்ப்யூட்டரால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக அப்படி இருந்த பைனரி டிஜிட்டை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணாங்க. 2004 வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருந்தது. இதனால் IPv4 அப்படிங்கிற 32-bit ஐபி அட்ரஸை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 32-bit எத்தனை ஐபி அட்ரஸை சேவ் பண்ணலாம்னா, கிட்டத்தட்ட 4.3 billion ஐபி அட்ரஸை சேவ் பண்ணலாம். இந்த IPv4 வெர்ஷன் கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் இருந்துச்சு. 2004 அப்புறமாட்டி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சிது. இதனால் நிறைய ஐபி அட்ரஸ் தேவைப்பட்டதுனால IPv6 அப்படிங்கிற 128 bytes வெளியிட்டாங்க. இந்த 128 bytes எத்தனை ஐபி அட்ரஸை சேவ் பண்ணலாம்னா, கிட்டத்தட்ட 34 trillion ஐபி அட்ரஸை சேவ் பண்ணலாம். இதுதான் இது வரைக்கும் யூசேஜில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஐபி அட்ரஸை நமக்கு யார் தரா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்திருக்கும். பட் அதுக்கான சொல்யூஷனே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் வெரைட்டி ஆஃப் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது வோடஃபோன், ஜியோ, ஐடியா அப்படின்னு நிறைய நெட்ஒர்க் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய மொபைலில் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த ஜியோ ஆப்ரேட்டர் IPv6 மூலமாக கிட்டத்தட்ட 34 trillion ஐபி அட்ரஸை வச்சுருப்பாங்க. இந்த 34 trillion ஐபி அட்ரஸ்லேருந்து எனக்குன்னு தனியாக ஸ்டேபிளான ஒரு ஐபி அட்ரஸை என்னோடய ஜியோ ஆப்ரேட்டர் தந்திருப்பாங்க. நான் ஜியோ டேட்டாவை யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ரௌசரில் போய் ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, அல்லது யூடியூப் வீடியோ என்ன பண்ணாலும் சரி, என்னோடய ஐபி அட்ரஸ் அதோட சர்வரில் சேவ் ஆகும். நீங்கள் எந்த வித ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணாமல் ஒய்ஃபை யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, அதுக்குன்னு ப்ரைவேட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் தந்திருப்பாங்க. அது மூலமாகவும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு ஃபோனில் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக அலசி எடுக்கிறதுக்கு தான் இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் ஆகுது. தென் இப்போது நீங்கள் ஆன்லைனில் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக எப்படி உங்களோட ஐபி அட்ரஸை எடுக்காங்க அதை பற்றின ஒரு டெமோ வீடியோ பார்க்கலாம். ஸோ இது என்னோடய யூடியூப் சேனல். நீங்கள் என்னோடய சேனல் வீடியோவை பார்க்குறது மூலமாக நான் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஐபி அட்ரஸை என்னால் எடுக்க முடியும். இப்போது ஒரு வீடியோவோட லிங்கை நான் எடுத்து எனக்குன்னு தனியாக இருக்கிற ஒரு அஃபீஷியல் சைட்டில் போட்டு அந்த லிங்கை நான் ஷார்ட் பண்ணுறேன். அதாவது பெருசாக இருக்கிற அந்த லிங்கை சின்னதாக ஷார்ட் பண்ணுறேன். இப்படி ஷார்ட் பண்ணி வந்த லிங்கை காப்பி பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது ஏதாச்சும் தனிப்பட்ட பெர்சனுக்கோ அனுப்புவேன். ஸோ இப்படி அனுப்பின லிங்கை யாராச்சும் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு நான் என்ன அனுப்பணும் அப்படின்னு நினச்சனோ அந்த வீடியோ தான் ப்ளே ஆகும். ஸோ இப்படி லிங்கை ஷார்ட் பண்ணி அனுப்புறது மூலமாக அந்த லிங்கை அனுப்புனவங்களுக்கும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் வராது. அப்புறம் எப்படி நான் என்னோடய வீடியோ பார்த்தவங்களோட ஐபி அட்ரஸ் எடுக்கேன் அப்படின்னா, நான் எந்த வெப்சைட்டில் போய் என்னோடய லிங்கை ஷார்ட் பண்ணணும் அதே வெப்சைட்டுக்கு மறுபடியும் போவேன். அங்கே போய் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணால் போதும். ரிஃப்ரெஷ் பண்ணி கீழே க்ரோப் பண்ணி பார்த்தா அந்த வீடியோவை யார் யார் பார்த்தாங்களோ அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இங்கே சேவ் ஆகிருக்கும். அதில் இருக்கிற மோர் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நான் அனுப்பின அந்த வீடியோவை எந்த கண்ட்ரியிலேருந்து எந்த டைத்தில் எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணி எந்த ஐபி அட்ரஸ் மூலமாக அந்த வீடியோவை பார்த்துருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது மூலமாக எனக்கு கிடைச்ச இந்த ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணி ஜியோ கம்யூனிகேஷனுக்கு அனுப்புனா, அவங்க இந்த ஐபி அட்ரஸை யார் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் எனக்கு தருவாங்க. ஜியோ கம்யூனிகேஷனுக்கு எப்படி உங்களோட டீட்டெயில் தெரியும்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜியோ சிம் வாங்கும்பொழுது ஆதார் கார்டு ப்ரூஃபோ அல்லது ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் தந்துருப்பீங்க. அந்த ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸை தான் எங்களுக்கு தருவாங்க. தென் எனக்கு கிடைச்ச அந்த அட்ரஸ் மூலமாக நான் ஈஸியாக உங்களை தேடி பிடிச்சி என்ன வேணால் பண்ணலாம்.
பட் பயப்பட வேணாம், நானெலாம் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய வீடியோவை இவ்வளோ ஐபி அட்ரஸ்லேருந்து பார்க்காங்கன்னு சொல்லிட்டு பெருமைப்படணும்னே தவிர இந்த அட்ரஸ்லாம் ட்ராக் பண்ண மாட்டேன். தென் ஓகே, எனிவே இதே ப்ராசஸ் தான் எல்லா வெப்சைட்லையும் நடக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு வீடியோவை பார்த்தாலும் சரி அல்லது டவுன்லோட் பண்ணாலும் சரி, உங்களோட ஐபி அட்ரஸ்ஸு அந்த வீடியோவை யார் அப்லோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு போகும். ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலமாக தான் அந்த தவறான வீடியோவை யார் நெட்டில் அப்லோட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த வீடியோவை பார்த்தவங்களோட ஐபி அட்ரஸை வாங்கி அது மூலமாக ஒரு நேம் லிஸ்ட்டை ரெடி பண்ணி இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கைது பண்ணி 3 to 7 years வரைக்கும் உள்ளே வைக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா குப்பையை தூக்கி நடு ரோட்டில் போட்டு அந்த குப்பையெல்லாம் எவன் மிதிக்கணும் அவனை தூக்கி உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இருக்குது. ஓகே, எனிவே இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். உன்னோட வீடியோவை பார்த்தது மூலமாக நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.